சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சர்வதேச பார்வையில் கப்பலை தாக்கும் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை பரிசோதனை வெற்றி பெற்றியை பார்க்க இருக்கின்றோம். கடந்த சில மாதங்களாக இந்தியா நிலம், காற்று மற்றும் கடல் என்று அனைத்து விதமாகவும் தொடர்ச்சியாக சோதனைகளை நடத்தி வருகின்றது. கிழக்கு லடாக்கில் இந்தியா மற்றும் சீன ராணுவம் இடையில் பதட்டம் இன்னும் தீராமல் இருக்கின்ற நிலையிலேயே இதை சீன ஆக்கிரமிப்புக்கு எதிரான பரிசோதனைகள் என்ற வகையில் பார்க்கலாம் என்றே வல்லுநர்கள் கோருகின்றார்கள். சீனா தொடர்ந்து இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் பசிபிக் பகுதிகளில் கடல்சார் சட்டங்களை மீறி ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் இந்த பரிசோதனைகள் முக்கியத்துவம் பெறுகின்றன. இதன் அடிப்படையில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையை இந்திய கடற்படை வெற்றிகரமாக பரிசோதனை செய்துள்ளது. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணை உலகின் மிக வேகமாக செயல்படும் ஏவுகணை அமைப்பாகும். இந்திய கடற்படை அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையை வெற்றிகரமாக பரிசோதித்து பார்த்தது. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையின் நிலத்தாக்குதல் அமைப்பும் இந்த வார தொடக்கத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. முன்னர் ஒரு காணொலியில் ஒளிபரப்பியிருந்தோம். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணையின் கப்பல் எதிர்ப்பு பதிப்பை இந்திய கடற்படை செவ்வாய்க்கிழமை பரிசோதனை செய்தது. இந்திய கடற்படை நடத்திய சோதனை வெற்றிகரமாக நடந்தது. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளிலிருந்து பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணையின் நிலத்தாக்குதல் அமைப்பும் இந்த வார ஆரம்பத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டிருக்கிற நிலையிலேயே மீண்டும் ஒரு சோதனை வெற்றியை கொடுத்திருக்கின்றது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான DRDO உருவாக்கிய நிலப்பரப்பை தாக்கும் பிரம்மோஸ் ஏவுகணையின் தாக்குதல் வரம்பு இப்போது 400 கிலோமீட்டருக்கு மேல் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. இன்று காலை 9:25 அளவில் நடைபெற்ற சோதனையின் போதே 300 கிலோமீட்டர் தூரம் சென்று தாக்கவல்ல DRDO உருவாக்கிய பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணை இந்திய கடற்படையின் INS வேன் விஜயிடமிருந்து ஏவப்பட்டது. இது வெற்றிகரமாக வங்காள விரிகுடாவில் உள்ள நிக்கோபார் தீவுகளுக்கு அருகே இருந்த அதன் இலக்கு கப்பலை தாக்கியது என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் கப்பல் ஏவுகணை அதன் வகுப்பில் உலகின் மிகவும் வேகமாக செயல்படும் அமைப்பாகும். DRDO சமீபத்தில் ஏவுகணை அமைப்பின் வரம்பை தற்போதுள்ள 298 கிலோமீட்டர் என்ற அளவிலிருந்து 450 கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. பிரம்மோஸ் ஏவுகணை 2.8 மச் வேகம் கொண்டது, அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு அதிகம். ரஷ்யா மற்றும் இந்தியா இணைந்து பிரம்மோஸ் ஏவுகணையை காற்று, நிலம் மற்றும் கடல் பரப்புகளை தாக்கும் வகையில் வெற்றிகரமாக ஒருங்கிணைப்பது உள்நாட்டு மயமாக்கலுக்கான ஒரு பெரிய முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகின்றது. மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு அரசாங்கம் மீண்டும் மீண்டும் ஊக்குவித்து வருவதோடு ஆத்ம நிபர் பாரத், அதாவது தற்சார்பு இந்தியா என்ற சமீபத்திய பிரச்சாரத்தில் பின்னணியில் இது முக்கியத்துவம் பெறுகின்றது. இந்திய கடற்படையால் கடந்த 10 நாட்களில் மேற்கொள்ளப்பட்ட 3வது ஏவுகணை சோதனை இதுவாகும். முன்னதாக கடந்த நவம்பர் 25 இதே வகையிலான ஏவுகணை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. அது மாத்திரமல்லாமல் இந்தியாவின் DRDO நிறுவனமானது மேம்படுத்தியுள்ள ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு தயாராக உள்ளதாகவே தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த அமைப்பை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பு தயாரிக்க உள்ளது என்றும் இந்த அமைப்பு ராணுவத்திற்கு விரைவில் வழங்கப்பட உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த அமைப்பு தான் பிரதமரின் பாதுகாப்பு அமைப்புகளின் சேர்க்கப்பட்டு அவரின் வசிப்பிடத்தில் நிறுவப்பட்டுள்ளது. மேலும் காரில் கொண்டு செல்லத்தக்க வகையும் அவரது பாதுகாப்பு அமைப்புகளில் சேர்க்கப்பட உள்ளது. பிரதமரின் பாதுகாப்பிற்கு ட்ரோன் மூலம் ஆபத்து ஏற்படலாம் என்ற நோக்கத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சீன தயாரிப்பு ட்ரோன்கள் மூலம் எல்லைப் பகுதியில் ஆயுத சப்ளைகள் செய்து வருகின்றார்கள். இதை தடுக்க DRDO ஆக்டிவ் மற்றும் விசிப் ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பை மேம்படுத்தியுள்ளது. இதன் மூலம் ட்ரோன்களை செயலிழக்க செய்வோம் என்றும் அல்லது சுட்டுவிழ்த்துவோம் என்றும் கூறப்படுகின்றது. இந்த உள்நாட்டு தயாரிப்பான ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு குறித்து விரைவில் DRDO தலைவர் சதீஷ் ரெட்டி இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு தெரிவிப்பார் என்றும் கூறப்படுகின்றது. இந்த அமைப்பு முதன்முதலாக 2020 சுதந்திர மற்றும் குடியரசு தினங்களில் களமிறக்கப்பட்டது. இது 3 கிலோமீட்டர் தூரத்தில் வருகின்ற ட்ரோன்களை செயலிழக்க செய்ய வல்லது என்றும் கூறப்படுகின்றது. அல்லது லேசர் வைத்து கூட ட்ரோன்களை அடிக்கலாம் என்று கூறப்படுகின்றது. 2019 முதலே பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் பஞ்சாபில் மீண்டும் பயங்கரவாதத்தை கொண்டுவரும் நோக்கில் ட்ரோன்கள் மூலம் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களை கடத்தி வருவதாக கூறப்பட்டது. இதேவேளை ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் சர்வதேச எல்லையிலும் நடைபெற்று வருவதாக இந்தியா கருதுகின்றது. இதற்கென்று சீனாவின் ட்ரோன்கள் உபயோகப்படுத்தப்பட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இதன் அடிப்படையில் தான் DRDO இந்த முடிவினை எடுத்திருக்கின்றமை பலரது வரவேற்பையும் பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன்